உள்ளம் கொண்டு ஓரினமாக அவர் புகழ் பாடிடுவோம். நாளும் அவர்களி வாழ்ந்திடுவோம். வானங்கள் இறை மக்களே கடலடை எனவே வாரி மலர்ந்திடுமே அன்பும் நீதியும் வளர்த்திடுவோம். வாருங்கள் இறை மக்களே கடல் அலையனவே வாரி. வாருங்கள் இறை மக்களே கடல் அலையனவே வாரி. அருளொளி மனதினை கலந்திடவே கரைகளை இதயத்தில் களைந்திடுவோம். அருளொளி மனதினை கலந்திடவே கரைகளை இதயத்தில் களைந்திடுவோம். மனிதனில் மனிதம் மலர்ந்திடவே எழுகின்ற தீமைகள் அழித்திடுவோம். மனிதனில் மனிதம் மலர்ந்திடவே அழித்திடுவோம். உரிமைகள்
மாமிடுமே எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம் சிறு துளி பெருவெல்ல மாமிடுமே எளியவர் நலம் பெற இணைந்திடுவோம் வறியவர் வாழ்வும் உயர்ந்திடுமே மறுமையின் அவலங்கள் அகற்றிடுவோம் உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் அருளாசி தருகின்ற ஆயரே அருட்பணி செய்யும் குருகுலத்தை இறையாசி பெற வந்த இறை மக்களே ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம் கும்ப ஆரத்தி எடுத்து தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உங்கள் ஆத்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்தவர்களே பழைய ஏற்பாட்டு காலத்தில் அரசர்கள் குருக்கள் இறைவாக்கினர்கள் எண்ணெய் பூசுதலால் திருநிலைப்படுத்தப்பட்டு ஆண்டவரின் அபிஷேகம் பெற்றனர் இன்றும் கூட திரு அவை அருள் அடையாளங்கள் வாயிலாக திரு எண்ணெய் பூசி தன் இறை மக்களை திருநிலைப்படுத்தி அரச குருத்துவ திருக்குளமாக வாழ பணியாற்ற அருள் வழங்குகின்றது அருள் அடையாளங்கள் வாயிலாக இறையருள் வழங்கும் திரு எண்ணெய்களான நோயில் பூசுதல் எண்ணெய் கிறிஸ்தவ புகுமுக நிலையினரின் எண்ணெய்
கிறிஸ்மா என்னை அர்ச்சித்தல் சடங்கும் இன்றைய திருப்பலியில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. திரு எண்ணெய் திருப்பலி நமது ஆயரின் குருத்துவ முழுமையின் அடையாளமாக விளங்குகிறது. ஆயரோடு குருக்களுக்குள்ள நெருங்கிய ஒன்றிப்பையும் எடுத்து காட்டுகிறது. இன்றைய திருப்பலியில் நமது ஆயர் குருக்களின் பணி ஒன்றிப்புக்காகவும் திரு எண்ணெயின் திருவருளால் நாம் புனிதமடையவும் சிறப்பாக ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மரண விடுவலை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாடும் சொல்லாடும் செயலாடும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாமல்ல இறைவன் அமைதி இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. நாங்கள்
மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமானை தூய ஆவியாரால் பொழிவு செய்து கிறிஸ்துவாகவும் ஆண்டவராகவும் ஏற்படுத்தினே. நாங்களும் அதே அருள் பொழிவில் பங்கு பெற்று மீட்பின் சாட்சிகளாய் இவ்வுலகில் திகழ்ந்திட கனிவுடன் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் முன்னுரை. கடவுளின் ஆவியானவன் வரலாற்றில் எப்படியெல்லாம் விடுதலை பணியை செய்கிறார் என்பதையும் அவருடைய பணியை செய்கின்ற குருக்களுக்கு கடவுள் அளிக்கும் ஆசிரை பற்றியும் எசையா இறைவாக்கினர் கூறுவதை கவனம் கேட்போம். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து முதல் வாசகம். ஆண்டவர் என் மீது அருள் பொழிவு செய்துள்ளார். அதிகாரம் 61, இறை திருவசனங்கள் 1-3, 6-8-9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயருற்று அழுவோருக்கு ஆறுதல் அளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழி மரபினர் பிற இனத்தாரிடையையும், அவர்கள் வழி தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
சொல்லி அன்பா என்னை அழைத்தார். ஏன் என்னை நீ தெரிந்தாய், என் வாழ்வில் நுழைந்தார். உன் மாறாத அன்பில் மகிழ்வொன்று கண்டி தாய் உறவொன்று தேடும் பிள்ளை பொழின்றேன். உன்னோடு நான் இரண்டாம் வாசகம் முன்னுரை. இயேசு கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. அவர் நமக்கு எவற்றெல்லாம் விடுதலை தருகின்றார், அவருடைய மாட்சிமை பற்றி திருவழிப்பாட்டு நூலில் புனித யோவான் கூறுவதை நாம் கேட்போம். இரண்டாம் வாசகம். நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களுக்காக நம்மை ஏற்படுத்தினார். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம், அதிகாரம் 1 இறைவார்த்தைகள் 5-8 வரை. இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம் மீது அன்பு கூர்ந்தார். நமது சாவு வாயிலாக நாம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களுக்காக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கு மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமீன். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார், அனைவரும் அவரை காண்பர், அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமீன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்க ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூயனர் செய்தி இயல் 3, இறைமொழிகள் 16 முதல் 21 முடிய. இயேசு தம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசையாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. காணிக்கையாக தருகின்ற தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. ஏழை என்னை காணிக்கையாக தருகின்ற தெய்வமே, ஏற்றுக்கொள்ளுமே, ஏற்றுக்கொள்ளுமே. உயிரும் உடலும் சிந்தனையும் செயலும் என் உணர்வுகள் உறவுகள் என்னில் உள்ள திறமைகள் என் உயிரும் உடலும் உள்ளமும் சிந்தனையும் செயலும் உறவுகள் உறவுகள் என்னில் உள்ள தீரம்
எண்ணி கடந்த கால வாழ்க்கையும் நிகழும் வாழ்க்கையும் நான் எதிர்கொள்ளும் வாழ்க்கையும் அதன் வளர்ச்சி தளர்ச்சியும் யாவும் உந்தன் கருணையின் கோடைகள் ஆண்டவர் சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான பலி எல்லாமல்ல தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றுதாம்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கி உம்மை போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர்வோ ஒரே திருமானை தூயாவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தேன். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவிடம் கொண்டீர். ஏனெனில் தமக்கு உரிமையாக்கி கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளராவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பலியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழி நடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருளுடையாங்கள் அவர்களுக்கு புத்துயிர் அளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரின் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயல்கின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பார்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புலரி பாடி முடிவின்றி சொல்வதாவது ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் உம்முடைய படைப்புகளை எல்லாம் இப்பொழுது தவுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன்.
கதிரவன் தோன்றி மறைய வரை உமது பெயருக்கு தூய காணிக்க ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமானாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மார்பணமாக அவர் பணித்தவாறே இம்மாள் நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, உம் திருமாரின் மீட்படிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பை விண்ணேற்றத்தையும் நான் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டு வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள வழியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமே மன்றாடுகின்றோம். இப்பலியினார் நீர் உளம் கணிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமாரின் திருவுடல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. ஆண்டவரே, எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிகள், எங்கள் பாதுகாவலராகிய புனித வளனார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றிற்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு உறவாக்கும் பணி உலகெல்லாம் அமைதி மீட்பும் தர வேண்டுமென மன்ற ஆடுகிறோம். இவ்வுலகில் பயணிசி முத்திரு அவையை சிறப்பாக முடியறங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஈனை ஆயர்கள், திருநெனினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்தருளும். நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய் தரலும். கனிவுள்ள தந்தையை எங்கும் சிறுநிற்கும் பிள்ளைகளை கனிவோடு உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் திண்டுக்கல் மறை மாவட்டத்திலே பணியாற்றி மறித்த அருள் பணியாளர்கள் அருள்சாமி, பீட்டர் ஜான், மரிய பிரான்சிஸ், சவரியார், சேவியர் தன்ராஜ், சேவி இருதய மண்டனி, ஜெயராஜ், திருத்தொண்டர் அலெக்சாண்டர், அருள் பணியாளர்கள் ஜோசப் செல்வராஜ், பாத்திமாநாதன்,
ஜோசப் ஆண்டனி கிஷோர், சேவியர் லூதுசாமி, எம் ஜான் பீட்டர், வி சேஸ்ராஜ், ஏ ஜான் போஸ்கோ, கே ஏ ஆரோக்கியசாமி, பி பீட்டர் ராஜ் ஆகிய குருக்களையும், துறவர சபைகளில் வாழ்ந்து மறித்த துறவியரையும் பொதுநிலையினரையும், உமக்குகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் அர்ப்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தவரும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பரா இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மணியே, எம்மேலகமையும் உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர் Yeah.
பிரபுவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய அருளடையாளங்களால் நீர் புத்துயிர் ஊட்டும் இவர்கள் கிறிஸ்துவின் நறுமணமாய் செயல்பட தகுதி பெறுவார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சிகின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புக்குரிய அருள் பணியாளர்களே, அருட்சகோதரிகளே, அருட்சகோதரர்களே, இறை மக்களே, நம்பிக்கையில் வேரூன்றி நிறைவாழ்வை நோக்கி என்னும் நமது திண்டுக்கல் திரு அவை 21ஆம் ஆண்டிலே பயணித்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே நமது மறைமாவட்ட ஆயர் அவர்களோடு இணைந்து அனைத்து அருள் பணியாளர்களும் தங்களது உறவு ஒன்றிப்பை காட்டி இந்த வாக்குறுதிகளை புதுப்பித்திருக்கின்றார்கள். இந்த நாளிலே நமது மறைமாவட்டத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது ஆயர் மேதகு தாமஸ் பால்சாமி அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உரித்தாக்குகின்றோம். மறைமாவட்ட செயலக முதல்வர் பேரருள்பணி ஜான் பீட்டர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து நமது வாழ்த்துக்களை உரித்தாக்குகின்றார்கள். இந்த நாளிலே இந்த திருப்பலியில் பங்கேற்று ஜபித்த உங்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். இந்த திருஎண்ணெய் அர்ச்சிப்பு திருப்பலிக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். சிறப்பாக
புனித பலனார் பேராலயே பங்கு தந்தை பேரருள் பணியாளர் மரியங்காசி உதவி பங்கு தந்தையர் அருள் பணியாளர்கள் டோமினிக் சேவியர் அந்தோனிசாமி அவர்களுக்கும் அவர்களோடு எப்பொழுதும் உடன் உழைக்கின்ற பங்கில் பணியாற்றும் அனைத்து சபை அருட்சகோதரிகளுக்கும் ஆலய பணியாளர்களுக்கும் பீட சிறுவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இந்த திருவழிபாட்டினை சிறப்பாக வழிநடத்தி அர்த்தமுள்ள விதத்திலே இதில் நாம் பங்கெடுக்க உதவிய நமது மறைமாவட்ட திருவழிபாட்டு பணிக்குழு செயலர் அருள் பணியாளர் நெல்சன் அமல்ராஜ் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய அனைத்து வேதியர் சகோதர சகோதரிகளுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய திருத்தொண்டர்கள் அனைத்து அருட்சகோதரர்களுக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகள். இன்றைய திருவழிபாடு சிறப்பாக அமைய நாம் திருவழிபாட்டிலே பங்கெடுக்க உதவிய பாடகர் குழுவினர் அனைவருக்கும் நமது உள்ளார்ந்த நன்றிகளை உளம் கணிந்து உரித்தாக்குகின்றோம். அதனை வழிநடத்திய அருள் பணியாளர் தாமஸ் ஜான் பீட்டர் மற்றும் அவரது குழுவினருக்கு நன்றிகள். இந்த நிகழ்வுகளையெல்லாம் நேரடியாக தாய்மை மீடியா வழியாக ஒளிபரப்பு செய்கின்ற ஒளிப்பதிவு செய்கின்ற மறைமாவட்ட சமூக ஊடக பணிக்குழு செயலர் அருள் பணியாளர் ஜே அந்தோனிசாமி அவரோடு இணைந்து உழைக்கின்ற அனைவருக்கும் நமது நன்றிகள். இந்த திருப்பலியிலே பங்கெடுத்த அனைத்து அருள் பணியாளர்களுக்கும் மறைமாவட்டத்தில் பணியாற்றும் இருபால் துறவியருக்கும் அனைத்து இறை மக்கள் சகோதர சகோதரிகள் இந்த திருப்பலிக்கு உதவிய அனைத்து தன்னார்வலர்கள் அனைவருக்கும் நமது நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை உரித்தாக்குகின்றோம். இறுதி ஆசிரியருக்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று. Bye.
உரிய தூய்மை மிகு கருணைக்கு எல்லாம் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாவது தந்தை மகன் தூய் ஆவியானவரின் பெயராலே கிறிஸ்து ராஜா வாழ்க, முடிய அரசு வருக, மரியே வாழ்க. Oh,